ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க. உங்களோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக ஒரு 10,000 ரூபா தான் என்னோட பட்ஜெட். இந்த பட்ஜெட்குள்ளே என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த மொபைல்ஸ்க்கான லிஸ்ட்டோட தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் மொபைல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 4G மொபைலோ 5G மொபைலோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சில 4G மொபைல் ஷேர் பண்ணுறேன், அதை தொடர்ந்து 5G மொபைல்ஸுமே ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, 4G மொபைல்ஸ் தான் நல்லா இருக்கும், 5G மொபைல் 5G அப்படின்ற ஒன்றை மட்டும்தான் வச்சு சேல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த டைம் அப்படி கிடையாது, 5G மொபைல் தரமாக இருக்குது, 4G விட பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ வாங்க பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் டெலகிராம் சேனலில் போட்டுருக்கோன்னு நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் எரர் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் டெய்லி ஆன்லைனில் வர பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். இதெல்லாம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருது, உங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி, என்னால் 10,000 ரூபா வரைக்கும் கூட போக முடியாது, ஒரு 7,000 ரூபா தான் என்னோட ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து போகோவோட C51 ட்ரை பண்ணலாம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு 4GB 64GB மாடல். இதில் கிடைக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் கிடைக்கிற மாதிரியான ஒரு HD+ டிஸ்பிளே, 8MP மெயின் கேமரா, 5MP ஃப்ரண்ட் கேமரா, 5000mAh பேட்டரி, மீடியாட்டக்கோட ஹீலியோ G36 அப்படின்ற ப்ராசரோட 6500 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குதுங்க. ஸோ 6500 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஓகே அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, 6500 ரூபாய்க்கு எடுக்கிற இந்த மொபைல் ஒரு 4GB ரேம் மொபைலாக இருந்தாலுமே, இதை வச்சு உங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஓவரால் லோடை புஷ் பண்ணுறதோ அல்லது கேமிங் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய பெரிய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதோ அப்படிலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் லோடை ஹெவியாக கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக மொபைல் ரொம்பவே ஸ்லோ ஆயிரும். ஸோ அதனால் வந்து 6500 ரூபா மொபைலில் என்ன இருக்குமோ அதை விட அதிகமாகவே இந்த மொபைலில் தந்திருக்காங்க. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வர்றது, நிறைய பேருக்கு வந்து போக்கோ பிடிக்காது. ஸோ போக்கோ பிடிக்காது அப்படின்றதுனால மோட்டோவோட மொபைல் சஜஸ்ட் பண்ணுறேன். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா மோட்டோவோட E13, இது வந்து 2GB 64GB 6000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்லேயே கிடைக்குது. நான் வந்து ஒரு லைட்டான யூசர் தான் அப்படின்னா உங்களுக்கு 2GB போதும், அப்படி இல்லை நான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம்பா, எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுவேன், வாட்ஸ்அப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4GB போய்க்கலாம். 4GB 64GB ஒரு 7300 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் நம்ம அப்படியே போகோவில் என்னென்ன பார்த்தோம் அதே தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா, கேமரா 13MP கொடுத்துருக்காங்க, அதில் G36 அப்படின்ற மீடியா டெக் ப்ராசர் பார்த்துருந்தோம். இதில் அப்படி கிடையாது, யூனிசாகோட யூனிசாக் T606 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது, ஆனால் இந்த ப்ரைஸ் மட்டும் ஓகேயான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, கொஞ்சம் கேமிங்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கேமராவோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரெட்மியோட Redmi 12C கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைலை நான் பர்சனலாக நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இந்த ப்ரைஸ் கம்மியானதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் பக்கத்தில் வாங்கி கொடுத்துட்டேன். அந்தளவு நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு HD டிஸ்பிளேயோட வருது. இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது இதில் மீடியா டெக்கோட ஹீலியோ G85 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கேமரா பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ரைஸ் மட்டும் நம்ம பார்த்த மொபைல்ஸ்லே ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக கேம்லாம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம். 4GB 64GB வந்து 8500 ரூபா இருக்கும். ஆனால் வந்து எப்பவுமே அமேசானில் கூப்பன் அவைலபிளாக இருக்குது, 800 ரூபா கூப்பன். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது 7700 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 7000 ரூபா மொபைல் வாங்குறீங்கன்னா கூட 700 ரூபா போட்டு இந்த மொபைலை வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்தாக தாங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஸோ லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சில வந்து லிங்க் தரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொல்கிற எல்லா மொபைல்ஸ்க்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, சிலர் வந்து சாம்சங் தான் எடுத்தேன், எடுத்தால் சாம்சங் தான் பாக்கிற, எந்த மொபைல் எடுக்க மாட்டேன், 10,000 ரூபாக்குள்ள ஒரு சாம்சங் மொபைல் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நியாயமாக பார்த்தா சாம்சங் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. சாம்சங்கில் 10,000 ரூபாய்க்கு நல்ல மொபைல்னே எதுவுமே கிடையாது. ஏன்னா சாம்சங் சும்மாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடும், லைட்டாக கொஞ்சம் லோடு ஏற்றினாலே பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடும். இதில் 10,000 ரூபாய் கீழே ஒரு சாம்சங் மொபைல் எடுக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அடி வாங்கிடும். ஸோ அதனால் சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன். இல்லை, கண்டிப்பாக சாம்சங் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கோட சாம்சங் M13 ட்ரை பண்ணுங்கள். 10 அல்லது 11,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும். கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடச்சிரும். இதில் ஒரு சில நல்லா இருக்குது, ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்து
கொடுத்துருக்காங்க. எப்போ மாதிரி ஒரு 50 MP கேமரா செட்டப், 6000 mAh பேட்டரி, பெருசு பெரிய பேட்டரி இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் எக்ஸினோஸ் 850 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ரொம்ப எதிர்பார்த்து இந்த மொபைலை வாங்காதீங்க. நான் சொன்ன மாதிரி போக்கோ C51 சொன்னோம்னா அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வாங்குங்க. வாங்குறதா இருந்தீங்கன்னா சாம்சங் எடுக்கிறீங்கன்னா மட்டும். அடுத்து நம்ம வந்து 5G மொபைல்ஸோட லிஸ்ட்டுக்கு போயிடலாம். 4G ஒரு சில மொபைல் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ 5G அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது போக்கோ M6 Pro. ரொம்ப நல்லா இருக்குங்க. 11,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு 6GB 64GB வேரியன்ட் கிடைக்குது. கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலில் அவங்க வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தந்துட்டாங்க. இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது, 50MP மெயின் கேமரா, 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு 10-11,000 ரூபாய்க்கு இருக்கிற மொபைல்ஸை விட இருக்கிறதுலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் புஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வித் ஒரு நல்ல டிஸ்பிளே, அந்த கேமரா வேறு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 11,000 ரூபாய்க்கு தி பெஸ்ட் டீல் போக்கோவோட போக்கோ M6 Pro. நிறைய பேருக்கு வந்து இந்த போக்கோ மொபைல் வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து ரெட்மிக்கு போகிறீங்க அப்படின்னா ரெட்மியோட 12 5G ட்ரை பண்ணுங்கள். சேம் மொபைல் தான், எந்த வித சேஞ்சும் இருக்காது. ஆனால் அந்த மொபைலில் வந்து இன்டர்னல் மெமரி வேரியன்ட் ஹையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். 12,500 ரூபாய் வரைக்கும் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக்கோவோட M6 Pro எடுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு இந்த ப்ரைஸ் பண்ணலாம், ரொம்ப நல்ல மொபைலுங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸ் இவெல்லாம் கொஞ்சம் நல்ல மொபைல் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸோட H20 5G இதுவும் நல்லா இருந்தது. இதனோட 4GB 64GB கரெக்டாக 11,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து கார்டெலாம் யூஸ் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்க முடியும். இதுலேயும் இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் மாதிரி தாங்க. இதுலேயும் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது, 50MP மெயின் கேமரா இருக்குது, 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ப்ராசர் சேஞ்ச் ஆகுது, மீடியாட்டக்கோட டிமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேலே ரொம்ப பெரிய நோட் பண்ணுற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் தான் இதை விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது தேவை அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல் 11,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குதுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ண 7 மொபைலில் எதுனாலும் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைல் தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இருக்கிறதே பெஸ்ட் எதுப்பா ஏதாவது ஒன்றை சொல்லி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முடிஞ்சால் போக்கோட M6 Pro ரெட்மியோட Redmi 12 5G ட்ரை பண்ணுங்கள். எனக்கு 4G கண்டிப்பாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மோட்டோக்கு 3 வைக்கிறது பெட்டராக இருக்குங்க. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து சரியான மொபைலை தேர்ந்தெடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடச்சிதா இல்லையா அப்படின்றது மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய ஒர்க் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேங்க. வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.